அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடிச்சிட்டு இருக்க படம் தான் ஜவான். இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகிறதா அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த அறிவிப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஜவான் படத்தை அக்டோபர் மாதம் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட உறுதியான முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா தகவல் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் அஜித், விஜய், கமல், ரஜினி இந்த மாதிரியெல்லாம் போட்டி போய் இயக்குநர்களுடைய யார் மாசு அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜா, ஹெச் வினோதா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் சோசியல் மீடியாவில் வந்து எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் மறைமுகமாக அட்லியா இல்லை லோகேஷ் கனகராஜா அப்படிங்கிற போட்டியும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த தடவை லோகேஷ் கனகராஜோட போட்டி போட்டு நம்ம தான் பெரியாள் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அட்லி முடிவெடுத்துட்டதா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு போன வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வேணும்னே ஜவான் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் அப்புறம் அந்த ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லி அவர்கள் வேணும்னே லியோ படத்தோட லியோ என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கே இந்த ஜவான் படத்தையும் ரிலீஸ் பண்ணி அது உலகமெங்கும் ரிலீஸ் பண்ணி லியோ படத்தை விட ஒரு மிகப்பெரிய வசூலாக ஜவான் படத்தை கொண்டு வந்து நான் தான் முன்னணி இயக்குனர், பெரிய இயக்குனர் அப்படின்னு காட்டணும்னு அட்லி அவர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தகவல் வருதுன்னா, என்னதான் இருந்தாலும் அட்லி அவர்கள் விஜயின் அன்பு தம்பி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் படங்களை வந்து தொடர்ந்து இயக்கி அவருக்கு ஹிட்டும் கொடுத்துருக்காரு, இவரும் படம் நடஞ்சிருக்காரு. ஸோ இனிவரும் காலத்திலையும் விஜயோட படங்களை அவர் இயக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜுக்காக விஜயை பகச்சுக்குவாரா அட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரிலீஸ் டைமில் தான் தெரியும். அதே சமயத்தில் தசராவும் அதே டைமில் வர்றதால அதை குறி வச்சு கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ ஜவான் வெர்சஸ் லியோவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக லியோவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஜவான் வந்து ஒரு ஹிந்தி படம், உலகளாவிய ரசிகர்லாம் அதுக்கு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லியோ என்னதான் பேன் இண்டியா படமாக இருந்தாலும் கூட ஜவானோட ரிலீஸால் லியோ படத்தோட வசூல் கணிசமாக அந்த லாபத்தில் கம்மின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நடத்துவாரா இல்லையா அப்படிங்கிறது அட்லிகளில் தான் இருக்குது. அட்லி விஜயை பகச்சுக்குவாரா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.